இப்படி சாப்பிட்டா அது குறையுது. அதில் என்ன நடக்குதுன்னு ஐயா, வெந்தயத்தை ஐயா கொஞ்சம் தயவுசெய்து நல்லா குறிச்சுக்கோங்கம்மா. இதை மிக முக்கியமான செய்தி, நீரிழிவு இன்றைக்கு விழுக்காடு கூடிக்கொண்டே போகிறது. 20 வயசுலேருந்தே இப்போ நீரிழிவு வர துவங்கி விட்டது. முன்னெல்லாம் அது பணக்கார நோயின்னு சொன்னால், ஒரு வயசான நோயின்னு சொன்னால், இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பிடிச்சிக்குது. காரணம் என்னென்னா, நம்ம வாழ்வியல் மாற்றம், சோம்பேறி ஆகிட்டோம், உடல் உழைப்பு இல்லை, நிறைய எரிப்பு சாப்பிட்றோம், சீக்கிரமே நம்முடைய குளுக்கோஸ் ஜீரணம் பண்ணுற இன்சுலின் காலி ஆகி போகிறது. அது வேறு சப்ஜெக்ட், அதை பற்றி ஒரு நாள்லாம் பேசலாம். சரி, அதை விட்டுருவோம். இப்போ எப்படி சாப்பிட்றது, வெந்தயத்தை நன்றாக கல் மண் இல்லாமல் சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரில் போட்டு கழுவி, உதாரணமாக ஒரு 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 சேர ஒரு கரண்டி அளவுக்கு வெந்தயம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஒரு கோப்பைக்குள்ளே போட்டு அது மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அதை காலையில் வச்சிரு. ஒரு 10 மணி நேரம் அது ஊறட்டும். நன்றாக ஊறிய பிறகு ஒரு 10 to 12 மணி நேரம், அதுக்கு மேலே ஊற வேண்டாம், அந்த தண்ணியை முழுமையாக இருத்துட்டு நல்லா வடிகட்டிடணும். அதில் ஈரம் இருந்தால் அது அழுகி போயிடும், ரொம்ப முக்கியம். சுத்தமாக வடிகட்டிட்டு அதை ஒரு ஹாட் பேக், எல்லா வீட்லேயும் இருக்குது, இல்லை ஒரு துணியில் முடிஞ்சு, இல்லை ஒரு கப்பில் இருந்தால் அந்த கப்பை மூடி அப்படியே கமுத்தி, மூடுறதோடு அப்படியே கமுத்தி வச்சுட்டு 36 மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ சாயந்தரம், இன்றைக்கி இரவு கவிழ்த்து வச்சுருக்கீங்க, அன்று இரவு ஒரு 12 மணி நேரம், அடுத்த நாள் பகல் ஒரு 12 மணி நேரம், அடுத்த நாள் இரவு ஒரு 12 மணி நேரம், மொத்தம் எவ்வளோ நேரம் ஆச்சு? 3 12 36. இன்னும் நமக்கு மரக்கணக்கெல்லாம் தெரியுது. இப்போ காய்கறி வாங்கினா கூட கால்குலேட்டர் இருந்தால் தான் பரவாயில்ல, இட்ஸ் வெரி குட். ஸோ 36 மணி நேரம் முளைக்க வைத்த வெந்தயத்தை அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் நீட்டு முளைச்சிருக்கும், உங்களால் நம்பவே முடியாது. அப்படி முளைப்பு வெள்ளை வெளையன்னு வெள்ளி கம்பி மாதிரி முளைச்சிருக்கும், அந்த வெந்தயம் தங்கம் மாதிரி பளபளன்னு இருக்கும். அதை எடுத்து ஆச்சரியம் காத்திருக்கிறது, அந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டீங்கன்னா இனிக்கும், கசக்காது. வெந்தயத்தை நான் கசப்பாக சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு எனக்கு சரியாகலன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அந்த வெந்தயம் இனிக்கும். இனிக்குன்னா உடனே தேனம் இனிக்குமா சார்? இல்லை, அது கசக்காது, சாப்பிட ருசியாக இருக்கும். எவ்வளவு சாப்பிட்றோம், உங்களுடைய உடலில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவை பொறுத்து, உங்களுடைய வயதை பொறுத்து, கொஞ்ச நாளையில் நீங்களே அதை தீர்மானித்துக் கொள்ளலாம். இது என்ன மாத்திரையா என்ன 500 mg 2000 mg, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல ஆரம்பத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏறத்தாழ 8 to 10 grams முளைக்கட்டியது, அதை வாயிலே போட்டு கொழ 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 என்று நன்றாக மென்று திரவமாகிற அளவுக்கு மாற்றி, வள்ளுவன் சொன்னதைப் போல அருந்தணும். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்டு. அருந்துதல்னு வள்ளுவனுக்கு தெரியாதா? உணவு சாப்பிட்றது, தண்ணீர் அருந்துவது, பானம் அருந்துவது தெரியாதா? அப்போ ஏன் போட்டான்? அருந்து, உணவை அருந்து, உணவை அருந்துதல் நீராக்கி சாப்பிடுதல், கன்வெர்ட் த சாலிட் இன்டு லிக்விட், திடப்பொருளை திரவமாக்கி சாப்பிடுன்னு சொன்ன அருந்துதல். அதுபோல் அந்த வெந்தயத்தை வாயிலே இட்டு நன்றாக மென்று 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 குழைய 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 மென்று நீர் போல் ஆக்கி அதை விழுங்கிடுது. இப்போது சிலருக்கு சீதள உடம்பு இருக்கும், சளி சைனஸ் இருக்கும், அந்த மாதிரி இருப்பவர்களாக இருந்தால் இதை சாப்பிட்டுட்டு சுட சுட ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுடுங்க, சளி பிடிக்காது, சைனஸ் வராது, ஒன்றும் வராது. இல்லைனா சளி பிடிக்கும், அப்போ உடனே என்னை திட்டப்படாது, இவர் வெந்தயத்தை சாப்பிட சொன்னார், இந்த ஆள் பேச்சு கேட்டு சாப்பிட்டு எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு தான் மாற்றி சொல்கிறேன், இப்படி சாப்பிடுங்கள். அளவை உங்கள் உடலுக்கு ஏற்றாற்போல் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குருதியிலே சர்க்கரை அளவு 200 இருக்குதுன்னாக்கா ஒரு 2 டீஸ்பூன் சாப்பிடுங்க, 300 இருக்குதுன்னா ஒரு 3 டீஸ்பூன் சாப்பிடுங்க. ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த விரலை பொத்தம் போட்டு எடுத்து ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கட்டுப்பாட்டில் வந்துடுச்சுன்னா குறைச்சிக்குவோங்க, அவ்வளவுதான். இதோட பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி அந்த வெந்தயத்தை முளைக்கட்டி 36 மணி நேரம் முளைக்கட்டி சாப்பிட்டால் சர்க்கரை குறையவில்லை என்று ஒருவர் கூட சொல்லுவதில்லை. ஏன்?